இந்த வார சினிமா செய்திகள் சிம்புவுக்கு விரைவில் திருமணம் நடைபெற இருப்பதாக செய்திகள் பரவி வந்த நிலையில் அது குறித்து சிம்புவின் பெற்றோர் அறிக்கை வெளியிட்டுள்ளனர் நடிகர் சிம்புவுக்கும் லண்டனில் வசிக்கும் கோடீஸ்வரர் குடும்பத்தை சேர்ந்த பெண்ணுக்கும் திருமணம் பேசி முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் இருவருக்கும் லாக்டவுன் முடிந்தவுடன் திருமணம் நடைபெற இருப்பதாகவும் செய்திகள் பரவின இந்நிலையில் அது குறித்து சிம்புவின் பெற்றோர் டி ராஜேந்தர் உஷா ராஜேந்தர் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர் அந்த அறிக்கையில் எங்கள் மூத்த மகன் சிலம்பரசன் திருமணம் பற்றி பத்திரிகைகளிலும் இணையதளங்களிலும் தவறான செய்திகள் பரவி வருகின்றன இப்படி வரும் செய்திகள் யாவும் உண்மைத்தன்மையற்றவை எங்கள் மகன் சிலம்பரசனின் ஜாதகத்திற்கு பொருத்தமான பெண்ணை பார்த்து கொண்டிருக்கிறோம் பெண் அமைந்ததும் சிலம்பரசன் திருமணம் பற்றிய நற்செய்தியை முதலில் பத்திரிகை வாயிலாக உங்கள் அனைவருக்கும் சந்தோஷத்துடன் அதிகாரபூர்வமாக நாங்களே அறிவிப்போம் அது நடிகரான ஜெயராம் ரஜினியுடன் தமிழ் படத்தில் நடிக்க மறுத்தது ஏன் என்பது குறித்து சமீபத்திய பேட்டியில் கூறியுள்ளார் ரஜினிகாந்த் நடிப்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளியான படம் முத்து ரஜினி இரு வேடங்களில் நடித்த இந்த படத்தில் மீனா ராதாரவி சரத்பாபு ரகுவரன் உள்ளிட்டோர் நடித்திருந்தனர் கே எஸ் ரவிக்குமார் இயக்க ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்திருந்தார் தமிழில் பெரிய வெற்றி பெற்ற முத்து படம் ஜப்பானிலும் வெளியாகி நூறு நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை படைத்தது இப்படத்தில் சரத்பாபு நடித்த வேடத்தில் முதலில் ஒப்பந்தமானவர் ஜெயராம் பின்னர் அவர் இப்படத்திலிருந்து விலகினார் அதற்கான காரணத்தை அவர் சமீபத்திய பேட்டியில் கூறியுள்ளார் ஏனெனில் முத்து படத்தில் ரஜினியை அடிப்பது போல் காட்சி இருந்தது அவ்வாறு அடித்தால் ரஜினி ரசிகர்கள் கோபப்படுவார்கள் என்பதால் அதில் நடிக்க மறுத்ததாக நடிகர் ஜெயராம் விளக்கமளித்துள்ளார் ஜெயராம் தற்போது மணிரத்னம் இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் பொன்னியின் செல்வன் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் குயின் ஜெயலலிதாவின் வாழ்க்கை கதையை மையமாக வைத்து உருவாகும் தொடர் இல்லை என நடிகை ரம்யா கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இயக்குனர் கௌதம் மேனன் பிரசாந்த் முருகேசனுடன் இணைந்து இயக்கிய தொடர் குயின் இதன் முதல் பாகம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் தற்போது இரண்டாம் பாகத்தை எடுக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளனர் நடிகையாக இருந்து ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக உயரும் ஒரு பெண்ணின் கதைதான் குயின் மேலும் இது மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் வாழ்க்கை கதை என்று சொல்லப்பட்டது அதே போல் தான் இத்தொடரில் இடம்பெறும் ரம்யா கிருஷ்ணனின் சக்தி சேஷாத்ரி கதாபாத்திரமும் வடிவமைக்கப்பட்டிருந்தது ஆனால் இது ஜெயலலிதாவின் வாழ்க்கை கதை இல்லை என நடிகை ரம்யா கிருஷ்ணன் சமீபத்திய பேட்டியில் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கூறியதாவது இது அனிதா சிவகுமார் என்பவர் எழுதிய புத்தகத்தின் அடிப்படையில் எடுக்கப்படும் பப்தொடர் ஜெயலலிதாவின் கதையை போல ஒத்திருந்ததால் இந்த தொடர் எனக்கு மிகவும் பிடித்தது எனக்கு ஜெயலலிதாவின் துணிச்சலும் உண்மையான குயின் போல் அவர் இருந்ததும் மிகவும் பிடிக்கும் கதைப்படி இன்னும் அந்த கதாபாத்திரத்தில் முழு அரசியல்வாதி ஆகவில்லை முதல் பாகத்தில் அவர் அந்த நிலை வரை செல்கிறார் இன்னும் இரண்டாம் பாகத்தின் படப்பிடிப்பு தொடங்கவில்லை அதில் பங்கேற்க நான் ஆர்வமாக இருக்கிறேன் இன்னும் அதிக ஆக்ஷன் பரபரப்பான காட்சிகள் இந்த இரண்டாம் பாகத்தில் மக்கள் எதிர்பார்க்கலாம் தற்போது நிலவி வரும் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக படப்பிடிப்பு எப்போது தொடங்கும் என தெரியவில்லை கடைசியாக நான் இந்த தொடரில் கதாசிரியர் ரேஷ்மாவுடன் பேசியபோது அவர் இரண்டாம் பாகத்திற்கான திரைக்கதையை முடித்து விட்டதாக தெரிவித்தார் ஷூட்டிங் செல்ல அனைத்தும் தயார் ஆனால் இந்த லாக பொறுத்துதான் அது உள்ளது இவ்வாறு ரம்யா கிருஷ்ணன் கூறியுள்ளார் விஜய் அடுத்ததாக நடிக்க உள்ள தளபதி ஐந்து படத்தில் பட நடிகை முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது விஜய் நடிப்பில் தற்போது மாஸ்டர் திரைப்படம் உருவாகி உள்ளது லோகேஷ் கனகராஜ் இயக்கியுள்ள படம் ஊரடங்கு காரணமாக இன்னும் வெளியாகாமல் இருக்கிறது இதனிடையே விஜயின் அறுபத்து ஐந்தாவது படம் குறித்த எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது அந்த வகையில் விஜய்யின் அடுத்த படத்தை ஃபிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளது முருகதாஸ் அப்படத்தை இயக்க உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் விஜயின் அறுபத்து ஐந்தாவது படத்திற்கு தமன் இசையமைக்க உள்ளார் இந்நிலையில் இப்படத்தில் நடிகை மடோனா செபாஸ்டியன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது மலையாளத்தில் வழியாகி பிளாக் பஸ்டர் ஹிட்டான பிரேமம் படம் மூலம் நடிகையாக அறிமுகமான மடோனா தமிழில் காதலும் கடந்து போகும் ஜுங்கா வானம் கொட்டட்டும் போன்ற படங்களில் நடித்து பிரபலமானார் தளபதி அறுபத்தைந்து படம் குறித்த அதிகாரபூர்வ அறிவிப்பு லாக்டவுனுக்கு பின் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜோர்டானில் இருந்து திரும்பிய நடிகர் பிரித்திவிராஜ் பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கு பின் மீண்டும் குடும்பத்துடன் இணைந்துள்ளார் மலையாளத்தில் முன்னணி நடிகராக இருப்பவர் பிரித்விராஜ் கடந்த ஆண்டு இயக்குநராக அவதாரம் எடுத்தார் இவர் இயக்கத்தில் வெளியான லூசிபர் திரைப்படம் பிளாக் கிட்டடித்தது இவர் தமிழிலும் கனாகண்டேன் மொழி சத்தம் போடாதே வள்ளித்திரை அபியும் நானும் நினைத்தாலை இனிக்கும் ராவணன் உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார் இவர் பிளஸ் இயக்கும் ஆடு ஜீவிதம் படத்தின் படப்பிடிப்பிற்காக கடந்த மார்ச் மாத தொடக்கத்தில் சென்றிருந்தார் பிருத்திவிராஜ் சென்ற பிறகுதான் கொரோனா உலகம் முழுவதும் பரவியது இதனால் பிருத்திவிராஜால் இந்தியா திரும்ப முடியவில்லை ஜோர்தானிலேயே படக்குழுவினருடன் சிக்கிக்கொண்டார் இருப்பினும் அங்கு தொடர்ந்து படப்பிடிப்பை நடத்தி முடித்தார் இதனிடையே வெளிநாட்டில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்க மத்திய அரசு வந்தே பாரத் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது அதன்படி வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் அவரும் படக்குழு ஏழு பேரும் கடந்த மாத இறுதியில் இந்தியா அழைத்து வரப்பட்டனர் அனைவரும் முடிவில் கொரோனா தொற்று இல்லை என உறுதியானதால் நடிகர் பிரித்திவிராஜ் அவரது வீட்டுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டார் இதையடுத்து நீண்ட நாட்களுக்கு பின்னர் மனைவி மகளை சந்தித்த மகிழ்ச்சியில் புகைப்படம் ஒன்றை எடுத்து அதை தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் மீண்டும் சேர்ந்து விட்டோம் என குறிப்பிட்டுள்ளார்